விசுக்கென்று பலமாக தும்மல் போட்டேன். அதைத் தொடர்ந்து மேலும் பல விசுக்குகள். பொழுது விடியல சுப்பிரவாதம் மாதிரி தும்மல் போட ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு வைத்தியம் பண்ணிக்கோங்கன்னு. கேட்டாதானே என்று கேட்டாள் என் மனைவி கமலா. ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், அப்போதான் சரியாகும் இந்த அடுக்கு தும்மல் என்றேன் நான். பண்ணிக்கோங்களேன், எல்லாத்துக்கும் ரேஷன் வந்துட்டுது, ஆனா ஆப்ரேஷனுக்கு நல்ல காலம், இன்னும் ரேஷன் வரல என்றாள் என் இல்லாள். இரண்டே இரண்டென்றால் தங்கிவிட்டு போகலாம் என்று 2 மாதத்துக்கு முன்பு வந்த என் மாமியார் அந்த சமயத்தில் வீட்டில் ஒரு கல்யாணம் காத்தின்னு எதுவும் பேச முடியறதில்ல, இப்படி அபசகுனம் மாதிரி தும்மல் போட்டா என்ன பண்ணுறது, போதாத்துக்கு அப்பப்போ வயிற்று வலிப்பிலாக்கணும், அல்சரோ என்னவோ, அதையும் பார்த்துக்க சொல்லேன் கமலா என்றாள். என் மாமியார் சாதாரணமாக என்னை பார்த்து பேசுவதில்லை, ஏதாவது மரம் மண் நாக்காளி ஆகியவற்றை மாப்பிள்ளையாக கருதி அதை பார்த்தே பேசுவாள். என் மனைவி, நானும் எத்தனையோ தடவை பச்சு பச்சு சொல்லியாச்சு, புடிவாதம் இவா மனுஷாளுக்கு எது இருக்கோ இல்லையோ புடிவாதம் வேண்டிய மட்டும் இருக்கு என்றாள். பேச்சு கொடுத்து மாட்டிக்கொள்ளாமல் நான் சும்மா இருந்து விட்டேன். அவ்வளோதான், சுவாமி மௌனம் சாதிக்க ஆரம்பிச்சிட்டார், யார் நல்லதுக்கு சொல்றோன்னு புரிஞ்சுட்டா தானே, அவரா போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டாதான் உண்டு, ஆப்ரேஷன் வேண்டான்னு தீர்மானம் பண்ணிட்டா அந்த திருவிக்கிரமனே வந்தாலும் நடக்காது என்று தன் தாயாரிடம் கூறினாள் என் அருமை மனைவி. பொண்ணுக்கு பரிந்து பேசுகிற பாவனையில், நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் இருக்கும்போது யார் மேல குற்றம் சொல்ல முடியும், அரை மிளகா போட்டா கூட வயிறு எரியறதுங்கிறார், தும்மல் போடும்போது கண்ணே வெளியே வந்துடும் போல இருக்கு என்று அழுத்து கொண்டாள். பதிலுக்கு என் மனைவி ஆரம்பிக்கும் முன், கமலா வர வாரம் வெலிங்டன் ஆஸ்பத்திரிக்கு போறேன், ஆளை விடு என்றேன். தசரதன் மாதிரி தெரியாதனமாக நான் வாக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் கைகேயி மாதிரி நிற்க வைத்து வாக்கை காப்பாற்றச் செய்வாள் என் மனைவி என்று நினைக்கவே இல்லை. அவளாவது விட்டிருப்பாள், ஆனால் அவளுடைய தாயார் என் மாமியார் இருக்கிறாளே, அவளிடம் யார் ஜம்பமும் சாயாது. ஏதோ ஒரு நாள் விடிய காலை 4 தும்மல்கள் போட்டதும் என் மாமியார் கால் ஒழிந்து போயிருந்த நாற்காலியை பார்த்து, மொத காரியமா இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் மூக்க காமிக்கணும் என்றாள் தீர்மானமாக. ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினேன். இஎன்டி டிபார்ட்மெண்ட்டை தேடி கண்டுபிடித்தேன். சாதாரணமாக ஆஸ்பத்திரி சேவகர்கள் ஈ என்று இழிப்பார்கள், ஈய வேண்டியது ஈயப்படும் வரை. இந்த இஎன்டி இலாக்கா சேவகனோ பெரிய ஈயாக இழித்தான். அவனுக்கு பதிலுக்கு பல்லை காட்டி விட்டு அவனுக்கு காசு கொடுத்து விட்டு டாக்டரிடம் போய் மூக்கை காட்டினேன். ஆஸ்பத்திரிகளுக்கு என்று சில நெடிகள், பல கெடுபிடிகளும் உண்டு, அவை அங்கேயும் இருந்தன. மூக்கு தண்டு வளைஞ்சிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும் என்று கூறி டாக்டர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டார். கமலா, உன் ஆத்துக்காரர் நே எதுல நேர், எல்லாம் கோணல் மாணல் தான், அப்படி இருக்கும்போது மூக்கு தண்டு மட்டும் எப்படி நேரா இருக்கும் என்று என் மாமியார் கிசுகிசுத்தை கேட்ட நர்ஸ், சைலன்ஸ், யாரங்க கத்துறது, மெல்ல பேசுங்க என்று அதட்டல் போட்டாள். இவற்றை நான் கண்டு கொள்ளாமல் வீட்டில் இருந்து கொண்டு வந்திருந்த புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்தேன். அப்போது என்னை பார்க்க என் மைத்துனன் தொச்சு வந்தான் 2 சாத்துக்குடி பழங்களுடன். என்ன ஆப்ரேஷனா, மூக்கு தண்டு ரொம்ப டெலிகேட், பார்த்து பண்ணணும், சரியா பண்ணலைன்னா வம்புல போய் முடியும். இப்படித்தான் நம்ம ராமசாமிக்கும் ஆப்ரேஷன் பண்ணி செப்டிக் ஆகி பாவம் 1 வாரம் கூட இல்லை போயிட்டேன். நேற்று கூட பேப்பர்ல படித்தேன், டான்சில் ஆப்ரேஷனுக்கு லேசா மயக்க மருந்து கொடுத்தாலாம் ஆளே க்ளோஸ், மயக்க மருந்து ஜாஸ்தியா போயிட்டதுனால. ஏன், நங்கநல்லூர் நாராயணன் இருக்கானே, அடுத்ததும் ஆள் க்ளோஸ் கதையாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆப்ரேஷன் நல்லபடியா முடியணுமேனு பயந்துட்டு இருக்கோம். இவரானா இப்படி அவரே போயிட்டார், இவர் போயிட்டார், இவர் க்ளோஸு, அவர் அம்பசோகனுங்கிற மாதிரி அக்கா கவலைப்பட்டது முகத்தில் தெரிந்தது. என்ன தீமேரே, என்ன புஸ்தகம் படிக்கிறேன், திருக்குறளா, நல்ல புஸ்தகமாச்சே, ரொம்ப நாளாவே படிக்கணும்னு எண்ணம், இதை நான் எடுத்துன்னு போய் படிச்சுட்டு தரேன் என்றான். திருக்குறளை எடுத்துக்கொண்டு போனவன் இதுவரை திருப்பி தரவில்லை. தொச்சு போனதும் பக்கத்து படுக்கையில் இருந்த ஒரு கிழவர் லோக் லோக் என்று இருமியபடியே, என்ன ட்ரபிள், டிஃப்ளெக்ட் ஆப்செப்டமா என்று கேட்டார். இல்ல, மூக்குத்தண்டு வளைஞ்சிருக்கு என்றேன். அதுக்குத்தான் அப்படி பேர், அடுத்து தும்மல் வருதா, அடுக்கு தும்மலா இருக்கா, ஆப்ரேஷனே தேவையில்லை, நகம்னு ஒரு நாட்டு மருந்து கிடச்சிருக்கு இருக்கு, அதை நன்னா விழுது அரைச்சு அது லேஸ்ல மசியாது. கிழவர் சொன்னதை நான் காதில் வாங்கி கொள்ளவில்லை. நாட்டு மருந்து நிபுணர் இங்கு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார், ஆங்கில வைத்தியம் பார்த்துக்கொள்ள. என் அலட்சியத்தை பார்த்த அவர், நகத்து விடுங்க, இயற்கை வைத்திய முறை இருக்கு, வட இந்தியால இதுக்கு மதிப்பு இருக்கு, நேத்தின் என் பெயர், நல்ல முறுக்கேர்ன நூல், அதை சூடான உப்பு ஜலத்துல போட்டு ஒரு நாசி வழியா உள்ள விட்டு மற்ற நாசி வழியா வெளியே விட்டுணும், இப்படி ஒரு 40 நாள். ஏதோ திருமண போட்டோ ஆல்பத்தை பார்ப்பது போல் ஆர்வமாக என் எக்ஸ்ரே படத்தை பார்க்க துவங்கினேன். கிழவர் பேச்சை மாற்றினார். கிழவருக்கு ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டர்கள், நர்ஸுகள், பியூன்கள் எல்லார் பேரும் தெரிந்திருந்தன. அவர் வாழ்க்கையில் பெரும் பகுதியை இங்கே கழித்திருக்க வேண்டும். அவர் வியாதியஸ்தர் மாதிரி காணவில்லை, ஆஸ்பத்திரி சாப்பாட்டுக்காக படுத்திருப்பவர் என்பது பின்னால் தெரிந்தது. அவர் தயவால் எனக்கு சில சௌகரியங்கள் கிடைத்தன. இருந்தாலும் மனுஷன் பேசி பேசி அறுத்துட்டார். நர்ஸ் வந்தார் ஊசி போட. சின்ன ஆப்ரேஷனுங்கிறாங்க, ஊசி கிசிலாம் எதுக்குன்னு கேட்டேன்.
வைட்டமின் மருந்து தான், ஜுரம் எதுவும் வராது, சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே குத்திவிட்டு போய்விட்டார். ஐயோ அம்மா என்று லேசாக முழங்கினேன். நர்ஸ் போட்ட ஊசி பயங்கரமாக வலித்தது. இதுக்கு போய் அழட்டிக்கிறளே, பொத்துக்கொள்ளுங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்றார் கிழவர். பூமி ஆழ்கராவும் வேண்டாம், பூதத்தாழ்வாராவும் வேண்டாம் என்று கூறிவிட்டு, உங்களை மாதிரி ஓசி சாப்பாட்டுக்காக வந்த ஆசாமி இல்லைன்னா என்று மனதுக்குள் கூறிக்கொண்டேன். நாளைக்கு காலையில் ஆபரேஷன், நிம்மதியாக தூங்குங்கோ என்று நர்ஸ் சொல்லிவிட்டு போனார். வயிற்றை பிசைந்தது. மூக்குக்குள் கூரான கத்தி நெருடியது. சுவரின் மூலையில் மின்சார போர்டின் மேல் மண்டை போடுவரை அறிவிப்பு எந்த சமயத்திலா கண்ணில் பட வேண்டும்? கண் முன்னே சில எலும்புக்கூடுகள் களிநடம் புரிவது போல் தோன்றின. ஒரே பயங்கரம். 108 திருப்பதி தெய்வங்களை மறுநாள் ஆபரேஷன் அறைக்கு வரும்படி வேண்டிக் கொண்டே கண்ணயர்ந்தேன். என்ன அகஸ்தியன் சார், நாளைக்கு ஆபரேஷன், நன்னா ஓய்வு எடுத்துக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே டியூட்டி டாக்டர் போனார். தூங்கினவனை எழுப்பியதுதான் அவர் செய்த காரியம். மறுபடி தூங்க போகிறேனே என்று பார்த்து கொண்டிருந்த போது கண்களை மூடியதும், சார் நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன், ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்கோ என்று வேறு ஒரு நர்ஸ் வந்து கூறினாள். அவளை ஓங்கி அடிக்கலாமா என்று கோபம் வந்தது. மிகுந்த பிரயாசைப்பட்டு தூங்க ஆரம்பித்தேன். வார்ட் பையன் வந்து திருப்பி எழுப்பினான். சார் உங்களுக்கு டெலிஃபோன், யாரோ அவசரமா கூப்பிடுறாங்க என்றான். என் மனைவி கூப்பிட்டிருக்க மாட்டாள் என்று தெரியும், இருந்தும் பேசினேன். யார் பேசுறது என்று கேட்டேன். நான் தான் ஜோசப், அந்த பம்பாய் பார்ட்டி 3 லட்ச ரூபா கடன் கேட்டான், 2 லட்சம் தான் இருக்கு, 1 லட்சம் நாளைக்கு வேணுமா? குந்தன்மாள்கிட்ட கேட்டுட்டுமா? மார்க்கெட் ஏற போறது, வாங்கி போட்டா கொள்ள லாபம் என்கிறான் சார். கொள்ளையோ கொலையோ எனக்கு தெரியாது, நீங்க பேசுறது யாரு? நீங்க யாரு? நான் அகஸ்தியன். அகஸ்தியனா? ஒன்னையாவையா கூப்பிட்டான்? நான் எங்க முதலாளி அகஸ்டியன் தானே கூப்பிட சொன்னேன். ஊமக்கொட்டா மாதிரி எல்லா சமாச்சாரத்தையும் கேட்டுனுந்தியே. டெலிபோன் ஆசாமியிடம் கேட்டுக்கொண்டு விட்டு படுக்கையில் படுத்தேன். எல்லாம் ரெடி, தியேட்டருக்கு போகலாம் என்று புன்னகையுடன் கூறினாள் நர்ஸ். ஏதோ சினிமா தியேட்டருக்கு நான் போக போவது போல குஷியாக கூறினாள். நான் போக போவது ஆபரேஷன் தியேட்டர். என் பயம் எனக்கல்லவா தெரியும். தொச்சு சொன்ன க்ளோஸ் ஆல் அவுட் கதைகள் எல்லாம் பிசாசு கதைகள் போல் பயமுறுத்தி கொண்டிருந்தன. மயக்க மருந்து கொடுத்தார்கள். ஆபரேஷனும் நடந்தது. வார்டில் கொண்டு விட்டார்கள். நினைவு திரும்பியதும் மூக்கு வலிப்பதை உணர்ந்தேன். ஐயோ அம்மா என்று நான் முனகுவதை கேட்ட என் அருமை மனைவி கமலா, என்ன முனகல், சின்ன குழந்தை மாதிரி இந்த மூக்கால அழுக, ஆபரேஷனுக்கு பிறவாது நின்றுடும் பார்த்தேன், ஆபரேஷன்னா வலிக்கத்தான் செய்யும் என்றாள். உடனே என் மாமியார், சில பேரு வலி இல்லாட்டாலும் முனகுவா கமலா என்று ஒரு பொன்மொழியை விதித்தாள். நர்ஸ் வந்து ஏதோ ஒரு ஊசி போட்டால் என்ன ஆச்சரியம், மூக்கு வலியே தெரியவில்லை. ஊசி போட்ட இடம்தான் பயங்கரமாக வலித்ததே. அந்த வலியில் மூக்கை பற்றி யார் நினைப்பார்கள்? ரொட்டி வெண்ணெய் பால் என்று வந்தன. இவ எனக்கு இவன் என்னோட பசிக்கு இதெல்லாம் எந்த மூலை என்று கேட்டேன். தலைவாழை இலை போட்டு சம்பிரமா கூட்டு குழம்பு பச்சடியோடு மூக்கு பிடிக்க சாடணுமா? ஜலதோஷம் பிடிச்சு தும்ப ஆரம்பிச்சா ஆபரேஷன் ரணம் ஆறாது, உங்க பசி ஆறுனா ரணம் ஆறாது என்று கேலியாக கூறினாள் நர்ஸ். பக்கத்து படுக்கை கிழவர் சாவதானமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார். எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே வந்த தொச்சு, நான் வாங்கி வந்த சாத்துக்குடிய சாப்பிடவே இல்லையா, நல்ல பழமா வாங்கிட்டு இருந்தேன். சரி எப்படி இருக்கீங்க, யார் ஆப்பிள் கொடுத்தாங்க, உடம்புக்கு ஆகுமா என்று டாக்டரை கேட்டுட்டு சாப்பிடுங்க என்று கூறி ஒரு பழத்தை எடுத்து கத்தியால் நறுக்கினான். நான் ரொட்டியை மாடு மெல்வது போல் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு கொண்டிருந்த போது அவன் ஆப்பிள் துண்டுகளை தின்றான். அட பரவாயில்லையே, உள்ளூர் ஆப்பிள் இருந்தாலும் சுமாரா இருக்கு என்று சொல்லிவிட்டு 3 பழத்தை காலி பண்ணிவிட்டான். மாலை 4:30 மணிக்கு டீயும் பிஸ்கட்டும் வந்தன. பிஸ்கட்டுகள் ஒரு கால் தங்க பிஸ்கட்டுகளாக இருக்குமோ என்று சந்தேகம், அவ்வளவு கடினமாக இருந்தன. 5 மணிக்கு வார்டு பாய் வந்தான் சாப்பாட்டு ட்ரேயுடன். இவ்வளவு சீக்கிரமா சாப்பாடு என்று கேட்டேன். அதுக்கு நான் என்ன செய்யறது, என் வேலை 5:30 முடிஞ்சிடுது என்று சொன்னான். அதோடு சார் சீக்கிரம் சாப்பிடுங்க, தட்டு கணக்கை ஒப்பிச்சுட்டு போனோம் என்றான். பக்கத்து படுக்கை கிழவர் இதற்குள் தட்டை காலி பண்ணிவிருந்தார். 2 நாள் சென்றிருக்கும். முன்பின் தெரியாத ஆசாமி, வணக்கங்க, சௌரியம் இல்லைங்களா என்றார். யார் இவர் என்று புரியாமல் பரவாயில்ல என்றேன். சிறிது நேரம் கழித்து வேறு ஒருவர் வந்து, சுகமாயிட்டுதுங்களா உடம்பு என்றார். இப்படி 10 பேர் வந்து விசாரித்தார்கள். யார் இவர்கள்? அன்று மாலையே பதில் கிடைத்து விட்டது. அன்று என்னை டிஸ்சார்ஜ் செய்தார்கள். எல்லாம் இலவசம் என்று முதலில் கூறியவர்கள் கடைசியில் பெரிய பில்லை கொடுத்தார்கள். சாதாரண சமயமாக இருந்தால் மூக்கால் அழுது கொண்டே கொடுத்திருப்பேன். ஆபரேஷன் ரணம் பூரணமாக ஆறாத காரணத்தால் பேசாமல் பணத்தை கட்டிவிட்டு திரும்பினேன். என்ன ஆச்சரியம், நான் பல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேனா, என்னை நோக்கி அத்தனை பற்களும் இழித்தன. எல்லாரும் காலையில் வந்து விசாரித்தவர்கள் தான், என் வார்டில் பணியாற்றி எனக்கு சேவை செய்தவர்கள்தான். இனாம் என்ற 3 எழுத்து அந்த பற்களின் அணிவகுப்பில் பல இடங்களில் மின்னிக் கொண்டிருந்தது. சிவனே என்று பணத்தை கொடுத்து விட்டு திரும்பினேன். வீடு திரும்பி 1 வாரம் 10 நாள் ஆகியிருக்கும். மூக்கில் வலி போய்விட்டது. தும்மல் ஜலதோஷம் என்ற பேச்சே இல்லை. வழக்கம் போல் என் மாமியார் ஓடாத கடிகாரத்தை பார்த்தபடி பயந்துட்டு இருந்தேன், சின்ன ஆபரேஷன், தும்மல் தொல்ல போயிட்டது இல்லையோ,
வர வாரம் போய் இந்த வயிற்று அல்சருக்கும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருங்கோ என்றாள். அம்மா, நீ சொல்றது அவர் காதல ஏறாது என்றாள் என் மனைவி. ஏன், என்ன, மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கா? ஐயோ, வேண்டாம் ஆஸ்பத்திரி என்று பீதியுடன் நான் கூறினேன். அடுத்த கணம் மூக்கில் ஏதோ குழுகுழு உணர்வு ஏற்பட்டது. ஆரம்பித்து விட்டது விசுக்கென்று அடுக்கு தும்மல். என் வாழ்க்கையில் முதல் தடவையாக என் மாமியாரும் மனைவியும் அதிர்ச்சியால் வாயடைத்து போனதை அப்போதுதான் பார்த்தேன்.